இந்த ஆறுதலும் மாறுதலும் நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையில் நாம் கவனிக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படிக்கு கொஞ்சம் மாறுதலை நாம் கேட்கலாம். நாம் பல இடங்களில் மாற்றம் அடைய வேண்டியிருக்கிறது. மாறுதலில் நமக்கு அதிகமாய் தேவை. எழுப்புதல் என்று சொல்லப்படும் போது முதலாவது ஒரு தனிப்பட்ட நபருக்குள் மாற்றங்கள் வர வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே கேட்போம், ஆண்டவரே நான் மாற விரும்புகிறேன், என்னை மாற்றி அமைங்க. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஒன்றே என்னை மாற்றும். எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது, காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். மாறாதவர் ஒரே ஒருவர் மட்டுமே, நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அந்த மாறாத கர்த்தர் நம்முடைய சூழ்நிலையை மாற்ற முடியும், மாற்றுவதற்கு அவரால் கூடும். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின கர்த்தர், மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றின கர்த்தர், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்ற முடியும். மாறுதலை ஆண்டவரிடத்தில் எதிர்பார்ப்போம். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கிருபை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆறுதலும் மாறுதலும் நிகழ்ச்சி கவனித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நேரத்தில் பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் தம்முடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கிருபையின் கரங்களில் தம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நோடு கூட இருப்பாரா? நோடு கூட வந்து பேசும்படியாக நான் அன்போடு வாழ்த்துக்கிறேன். செய்திக்கு ஆதாரமாக ஒரு பகுதியை நாம் கவனிக்கலாம். 1 ராஜாக்கள் 10:1. கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிப்பதற்காக. சாலமோன் ராஜா யாருடைய மகன் அப்படின்னா, தாவீது ராஜா. இஸ்ரவேல் தேசத்தை நன்றாய் ஆண்டு கொண்டு வந்த ஒரு ராஜா, ரெண்டாவது ராஜா தாவீது. அவருடைய பையன் தான் சாலமோன் ராஜா. தன் தகப்பனை போல நல்ல அருமையான வழி நடந்து கொண்டு வந்து கொண்டிருந்தார். ஆரம்பத்தில் இவருக்கு என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, ஏட வைஸ் வைஸ் மேன், விஸ்டம், வெல்த், ஹெல்த், ஒயின், வைஃப்ஸ். அவருக்கு திரளான ஆஸ்திகள் இருந்தது, செல்வம் இருந்தது, மனைவிகள் இருந்தாங்க, வறுமணியாட்டிகள் இருந்தாங்க, ஞானம் இருந்தது. இப்படிலாம் பல விதத்தில் உயர்ந்தவர். அந்த நாட்களை பார்க்கும்போது எல்லா ராஜா கண்ட காட்டிலும் ரொம்ப மேன்மையான ஒரு ராஜா. ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஞானம். அவர்கிட்ட ரொம்ப ஞானம் இருந்தது. ஆண்டவர்கிட்ட கேட்டார், நீ என்ன வேணாலும் கேளு தாரேன். அவர் வந்து, எனக்கு ஞானம் வேண்டும், என் தகப்பன் போக்குவரத்துமா இருந்தார், அந்த போக்குவரத்து அறியாத சிறுவனாக இருக்கிறேன், அதுக்கு உள்ள ஞானம் எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டார். ஆண்டவர் ஞானத்தை மட்டும் கொடுக்காம இவன் ஞானம் கேட்டபடினால் மற்ற எல்லாவற்றையும் கூடுதலாக கொடுத்தார். தேவாலயத்தை கட்டினார், சாலமோன் மண்டபம்னு சொல்லப்படும் சாலமோன் தேவாலயம். ஒரு மேன்மையான ஒரு ராஜா. இந்த ராஜா மேன்மையா இருக்கிறாரே பாருங்க. கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி பல தேசத்துல பரவிட்டு, கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி பேர் பெருமையாயிட்டு, பிரஸ்தாபம் ஆயிட்டு. இந்த கீர்த்தியை வந்து சேபாவின் ராஜஸ்திரீ, ஒரு பக்கத்து நாட்டு ராஜஸ்திரீ, சேபா ராஜஸ்திரீ வந்து கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு என்ன தெரியுமா, அவங்களுடைய ஆசை எப்படியாவது இந்த ராஜாவை போய் பார்க்கணும், சாலமோனை போய் பார்க்கணும், சாலமோன் தேவாலயத்தை பார்க்கணும், மண்டபத்தை பார்க்கணும், சாலமோனுடைய போய் அவன்கிட்ட பேசணும், அவருக்கு பொருட்களை கொடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஆசை சேபாவின் ராஜஸ்திரிக்கு இருந்துச்சு. அது மாதிரி ஒன்று, அவள் விடுகதையினால் அவனை சோதிக்கணும், அவருடைய ஞானம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு விடுகதையெல்லாம் சொல்லி கேட்டு அவரை சோதிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாங்க. சாலமோனுடைய ஞானம் பற்றி எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, மிக முக்கியமாக 1 ராஜாக்கள் 4:29 இந்த கடைசி வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சாலமோன் ஞானத்தை குறித்து தெளிவாய் போடப்பட்டுகிறது. 1 ராஜாக்கள் 4:29-34. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியும் கடற்கரை மணலத்தனையாய் மனோ விருத்தியும் கொடுத்தார். சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தை பார்க்கலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாக இருந்தது. எல்லாரும் பார்க்கலும் சாலமோனின் ஞானம் ரொம்ப சிறந்ததாக இருந்துச்சான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஞானம்,
அதாவது ஞானம் வந்து பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஞானம் முதல்ல அது சுத்தம் உள்ளதாக இருக்கிறது. அந்த பரத்திலிருந்து உண்டாகிற ஞானம், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள கடவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளோ ஞானத்தில் நிறைந்தவர் தான் இந்த சாலமோன். பயங்கரமாக போட்டிருக்கு, நிறைய நீதிமொழிகள் எழுதினார் இந்த பாரியங்கள் எல்லாமே சாலமோன் ஞானத்தை குறித்து எழுதப்பட்டு. இன்றைக்கி செய்தி என்னவென்று சொன்னால், ஒன்று ராஜாக்கள் 10:13 கவனிக்கலாம். 1 Kings 10:13 செய்தி, ராஜாவாகிய சாலமோன் தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்ரீக்கு வெகுமதிகள் கொடுத்ததும் அல்லாமல் அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோடு தன் தேசத்திற்கு திரும்பி போனாள். அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான். எனக்கு செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் விருப்பப்பட்டு கேட்டதை அவர் தருவார். நீங்கள் விருப்பப்பட்டு கேட்டதை அவர் தருவார். மத்தையில கூட பார்க்க முடியும், ஒரு அருமையான ஒரு வசனம் மத்தை 15:28, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. சிறிய பார்த்து சொல்ல, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. பல விதத்தில் விருப்பங்கள் இருக்கலாம், உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தர்லி, உன் வேண்டுதல் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற கர்த்தர் விரும்பி கேட்டார். இந்த சேபாவின் ராஜஸ்ரீ வந்து பார்த்துட்டு, ராஜாவை பார்த்து விடுகதையெல்லாம் கேட்டுட்டு, மனதில் இருக்கிற காரியத்தை சொல்லி பயங்கரமாக ஆச்சரியப்பட்டு பிரம்மை கொண்டு கொண்டு வந்திருக்கிற வெகுமதியும் கொடுத்துட்டு போகும்போது, சாலமோன் ராஜா பாருங்க, நல்ல ராஜா. ஆரம்ப காலத்தில் அவர் போகும்போது சேவாவின் ராஜஸ்ரீக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, வெகுமதிகளும் கொடுத்து அனுப்புறார். வெறுமையாக விடாமல் வெகுமதியை கொடுத்து அனுப்பிட்டு வெகுமதியெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. சேவாவின் ராஜஸ்ரீ வந்து விரும்பி சில காரியத்தை கேட்குறாங்க, விருப்பப்பட்டு கேட்டதை எல்லாம் கொடுத்து அனுப்புகிறார். ஒரு சாதாரணமான ராஜா, இந்த பூமியில் வாழ்ந்த ஒரு ராஜா, சாலமோன் ராஜா தேடி வந்து சேபாவின் ராஜஸ்ரீ. ராஜாக்கெல்லாம் இருக்கிறது, இருந்தாலும் சேபாவின் ராஜஸ்ரீக்கும் இருக்குது, ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. விரும்பி கேட்ட காரியத்தை ஒரு ராஜா கொடுத்து அனுப்ப முடியும் என்று சொன்னார். நீங்கள் விருப்பப்பட்டு கேட்கிற ஒவ்வொரு காரியத்தும் கர்த்தருக்கு சித்தமானால் அவர் நிறைவேற்றி கொடுக்க முடியும். உலக பிரகாரமாய் சாதாரணமான ஒரு ராஜாவே இதையெல்லாம் நிறைவேற்ற முடியும் என்று சொன்னார். உங்களுடைய மன விருப்பங்கள் நிறைவேற்றுவதற்கு கர்த்தரலாகும். பிள்ளைகளை குறித்து பல விருப்பங்கள் உங்களுக்கு இருக்கலாம், குடும்பத்தை குறித்து பல விருப்பங்கள் உங்களுக்கு இருக்கலாம். இப்படி நடந்தால் நல்லா இருக்குமே, ஐயோ இப்படி நடக்கக்கூடுமே, ஒரு ஆசை விருப்பங்கள் உங்களுக்கு இருக்கலாம். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. இந்த வார்த்தையை மனப்புறமாய் தீர்க்க தரிசனமாய் விசுவாசமாய் அறிக்கை செய்யுங்கள். என் மன விருப்பத்தின்படி எனக்காகும், நான் விரும்புகிறது எனக்கு கை கூடி வரும், நான் விரும்பி கேட்டதை கத்த தருவார். உங்கள் ஜெபத்தில் விரும்பி நீங்கள் கேளுங்கள், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரே, நீங்கள் விரும்பி கத்தர் இடத்துல கேளுங்க. ஆனால் அவருடைய சித்தத்தின்படி விசுவாசத்தின்படி கேளுங்க, சுய இச்சைக்காக கேட்காதீர்கள். அந்த ஜெபம் அருவறுக்கப்பட்ட ஜெபம், நம்முடைய விருப்பம் தேவனுக்கு பிரியமுள்ள விருப்பமா, நம்முடைய விருப்பம் தேவனுக்கு பிரியமுள்ள விருப்பமா இருந்தால் நீங்கள் விரும்பி கேட்ட ஒவ்வொரு காரியத்தையும் கத்த தருவார். தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக உலக பிரகாரமாய் சாதனமான ஒரு ராஜா விரும்பி கேட்டதை கொடுப்பார் என்று சொன்னார். ஏன் பொதுவாக பெற்றோர்கிட்ட பிள்ளைகள் கேட்பாங்க, விரும்பி சில காரியத்தை கேட்பாங்க, சில பெற்றோர் தடை பண்ணுவாங்க. எப்படி தன் பிள்ளைக்கு விரும்பி கேட்ட காரியத்தை தகப்பன் இறங்குகிறாரோ, நம்முடைய ஆண்டவர் ஒரு தகப்பன் இருதயத்தை போன்றவர், நம்முடைய ராஜா. அவர்கிட்ட தேவ பிள்ளைகளாகிய நாம் கேட்டால் நமக்கு இறங்கி கர்த்தர் எல்லா காரியத்தையும் செய்து கொடுக்குற கர்த்தர். விரும்பி கேட்குற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் செய்வார். எனக்கு வார்த்தை அதுதான், நீங்கள் விரும்பி கேட்கிற காரியத்தை கர்த்தர் செய்வார். 1 Samuel 20:4 பார்த்தா, 1 Samuel 20:4, அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மன விருப்பம் இன்னது என்று சொல்லும், அதன்படி உமக்கு செய்தேன் என்றார். மன விருப்பத்தின்படி உனக்கு செய்வோம்ப்பா, உன் மன விருப்பம் என்னன்னு சொல்லு, நான் அதன்படி உனக்கு செய்வேன் என்று சொல்லி யோனத்தான் தாவீதுக்கு வாக்கு பண்றார். யோனத்தான் யாருன்னா, சவுலுடைய பையன். தாவீது யோனத்தான் ரெண்டு பேரும் நல்ல க்ளோஸ், உயிருக்குயிரை நேசித்தாங்க, நல்ல ஒரு சிநேகிதர்கள். அப்போ இந்த உலக பிரகாரமாக சிநேகிதர்கள் மன விருப்பத்தை சொல்லுப்பா, நான் உனக்கு செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்றாரு. இந்த யோனத்தான் ஒரு மனசந்தாங்க, இவர்களே மன விருப்பத்தை நிறைவேற்ற முடியும் என்று சொன்னால், ஏன் நம்முடைய மன விருப்பத்தை எல்லாவற்றையும் நம்முடைய தேவனாகி கத்த நம்முடைய சிநேகிதர் நிறைவேற்ற முடியாதா? உங்கள் மன விருப்பத்தை கத்த நிறைவேற்றக்கூடும்.
நீங்கள் விரும்பி கேட்கிற காரியத்தை கத்த தருவார். உங்கள் ஜபத்தில் நீங்கள் விரும்பி கேட்கிற காரியத்தை கேளுங்க. உங்கள் குடும்பத்தில் என்ன நடக்க வேண்டும், தனிப்பட்ட காரியத்தில் என்ன காரியத்தை கத்த செய்யணும், மன விருப்பம் பல இருந்திருக்கலாம். விருப்பத்தை தேவ சமூகத்தில் கேட்டு பாருங்கள், கேட்கிறதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. சேப ராஜஸ்ரீ ராஜ் இந்த சாலமோன் ராஜாவை பார்த்து விரும்பி கேட்டதை கொடுத்தார்னா, ஏன் நம்முடைய ஆண்டு விரும்பி கேட்டதை உங்களுக்கு தரமாட்டாரா? தருவார், தருவார். இந்த அதிகாரத்தை நம்ம எப்படி தியானிக்க போறோம்? ஒன்று ராஜாக்கள் 10 அதிகாரத்தை ஒருவேளை உங்களுக்கு கையில வேதாகம் இருக்கும் என்று சொன்னால் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. சில காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்திலிருந்து சில காரியத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றாற்போல், இந்த நாட்களுக்கு ஏற்றாற்போல் நாம் தியானிக்கலாம். இந்த வார்த்தை உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். நம்முடைய மன விருப்பத்தின்படி நாம் கேட்கிற காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எப்படிப்பட்ட ஜீவியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், இதுதான் செய்தியுடைய சாராம்சம். மன விருப்பத்தின்படி கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய அவயங்கள் எப்படி இருக்க வேண்டும், அது இந்த சேபாவின் ராஜஸ்ரீயுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். முதல் வசனம், கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்ரீக்கு கேள்வியான போது, அதாவது முதலாவது காது, லிசனிங் இயர்ஸ், கேள்விப்படுகிற காது. என்ன கேள்விப்பட்டாங்கன்னா, சாலமோன் ராஜா பயங்கர ஞானம் உள்ளவர், ஆமா பயங்கர பொண்ணு இருக்குது, வெள்ளி இருக்குது, நிறைய மறுமணங்கள் விளையாட்டில் இருக்கிறாங்க, மனைவியில் இருக்கிறாங்க, அவர் பெரிய பிரம்மாண்டமான தேவாலயம் கெட்டிருக்கிறாரு, ஐயோ அவருடைய ஞானம் ரொம்ப பெருசு, யாருக்கும் அப்படிப்பட்ட ஞானம் இல்லை, ரொம்ப கேள்விப்படுறாங்க. She hear about King of Solomon, அவருடைய கீர்த்தி எப்படிலாம் கீர்த்தி பரவுது பாருங்க, இதெல்லாம் கேள்விப்படுறாங்க. முதலாவது கேள்விப்படுகிற காது, இந்த அம்மாவுக்கு கேள்விப்படுற காது இருந்துச்சு. ரெண்டாவது வசனம், மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தக வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது, கேள்விப்பட்ட உடனே சும்மா இருக்காம பரிவாரங்களை கொண்டு வராங்க, தாளந்துகளை, பொண்ணு வெள்ளிய ரத்தினங்களை கொண்டு வராங்க, ஒட்டகத்தில் ஏற்றி கொண்டு வராங்க, பயங்கரமான சுமை கொண்டு வந்து சாலமோன் இடத்தில் வந்தாள். சாலமோன் இடத்தில் வருகிற கால், அப்படியே மண்டபத்து உள்ள வரைக்கும் ஒட்டகத்தில் வர முடியாது, இறங்கி நடந்து அரண்மனைக்குள்ள அப்போ தான் வர முடியும் சாலமோன் என்பதாக. முதலாவது கேள்விப்படுகிற காது, ரெண்டாவதாக விரைந்து அவருக்கு முன்பதாக, ராஜா முன்பதாக வருகிற கால், மூன்றாவது பாருங்க, அதிலேயே தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். மனதின் காரியத்தை வெளிப்படுத்துகிறாள், மனது இருதயத்தின் காரியத்தை வெளிப்படுத்துகிறாள். நான்காவது, அஞ்சாம் வசனம், அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரன் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசைகளையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பான பாத்திர காரணையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு கண்டபோது, அதாவது அங்கே உள்ள வேலைக்காரங்களை பார்க்குறாங்க, உத்தியோகஸ்தர்களை பார்க்குறாங்க, நடைமேடையை பார்க்குறாங்க, அங்கே இருக்கிற பான பாத்திரக்காரரை பார்க்குறாங்க, பந்தியின் போஜன பதார்த்தங்களை பார்க்குறதெல்லாம் பார்த்த உடனே காண்கிற கண்கள். அதுக்கப்புறம் ஆறாம் வசனம், ராஜாவை நோக்கி உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தை குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிட்டு. கன்ஃபஸிங் டங், அறிக்கை செய்கிற நாவு, நான் எங்கள் தேசத்தில் கேள்விப்பட்டது ஞானத்தை குறித்து, உங்களுடைய சொத்துக்களை குறித்து, ஆஸ்தியை குறித்து, உங்களுடைய கீர்த்தியை குறித்து கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாயிட்டு. கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. கன்ஃபஸிங் டங், உண்மையை ஒத்துக்கொடுக்கிற, அறிக்கை எடுக்கிற நாவு. வசனம் 10 வசனம், அவள் ராஜாவுக்கு 120 தாளந்து பொன்னையும் மிகுதியான கந்தக வர்க்கங்களையும் ரத்தினங்களையும் கொடுத்தாள். சேபாவின் ராஜஸ்ரீ ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அளவு கந்தக வர்க்கங்கள் பிற்பாடு ஒரு காலம் வரவில்லை. ஏற்கனவே சாலமோன் ராஜா பயங்கரமான ஆள், பெரிய ஆஸ்தி உள்ளவர், அந்தஸ்து உள்ளவர், பொன் உள்ளவர், வெள்ளி உள்ளவர், ரத்தினங்கள் உள்ளவர், பயங்கரமான முத்துக்கள் நிறைந்தவர் தான். அவரும் இவ்வளோ பெரிய அரசர், அவருக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போகாமல், கஞ்சத்தனமும் இல்லாமல், சேபாவின் ராஜஸ்ரீ எவ்வளோ பெரிய மிகுதியான ஆஸ்தி இருந்தாலும் நான் ராஜாவை பார்க்க போகிறேன், கனம் பண்ணணும்னு சொல்லிட்டு, இன்னும் பாருங்கள், மிகுதியான கந்தக வர்க்கங்களையும் ரத்தினங்களையும் கொடுத்தாங்க. அதே மாதிரி பின்பதாக யாரும் கொடுக்கலையா, சேபா ராஜஸ்ரீ கொடுத்தது மாதிரி யாரும் கொடுக்கல. என்ன தெரியுமா, கொடுக்குற கரங்கள்,
எதெல்லாம் பார்த்துருக்குறோம் இந்த அதிகாரத்தில்? கேள்விப்படுகிற காது, விரைந்து ராஜபடத்தில் வருகிற கால், மூன்றாவது மனது, மனதின் காரியங்கள் உண்மையை, மனதின் காரியங்கள் உள்ளே இருக்கிற காரியத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் நான்காவதாக காண்கிற கண்கள், அஞ்சாவதாக உண்மையை அறிக்கையிடுகிற நாவு, ஆறாவதாக கொடுக்கிற கரங்கள். இதை இந்த பகுதியில் சேபாவின் ராஜஸ்ரீ முதலாவது கேள்விப்படுறாங்க. இதெல்லாம் பண்ண உடனே கடைசியில் பார்க்குறோம், திரும்ப சேபாவின் ராஜஸ்ரீ திரும்பி போகும்போது பரிவாரங்களை கொடுத்து அனுப்புகிறாரு. அது மட்டும் இல்லாமல் சேபாவின் ராஜஸ்ரீ விருப்பப்பட்டு கேட்ட ஒவ்வொன்றையும் கொடுத்து அனுப்பினார். ஆவிக்கு ரீதியை நாம் தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பலவிதமான விருப்பங்கள் இருக்கலாம். ஏன், பிரசங்கிக்கிற எனக்கு கூட பலவிதமான விருப்பங்கள் உண்டு. என் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து கூட எனக்கு விருப்பங்கள் உண்டு. எதிர்காலத்தை குறித்தான விருப்பங்கள் எனக்கு உண்டு. என் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், ஊழியம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி மன விருப்பங்கள் அதிகமாகி உண்டு. அதே போல் உங்களுக்கும் உங்கள் பலவித காரியத்தை குறித்து விருப்பங்கள் இருக்கலாம். வேலை எப்படி இருக்கணும், ஃபியூச்சர் எப்படி இருக்கணும், மேரேஜ் காரியம் எப்படி நடக்கணும், எங்கள் ஊழியம் எப்படி இருக்கணும், எங்கள் சபை எப்படி இருக்கணும், எங்கள் பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும் என்கிற பலவிதமான மன விருப்பங்கள் இருக்கலாம். ஐயா, மன விருப்பங்கள் சாதாரணமாக நிறைவேறு வருவதில்லை. நம்முடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் கத்தை நிறைவேற்றாருன்னா, மன விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் கத்தர் விரும்புகிறபடி வாழ வேண்டும். ஏ, எல்லோருக்கும் மன விருப்பம் இருக்குது. ஆனுடைய வார்த்தை உண்மைதான், விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவது உண்மைதான், விரும்பி கேட்ட காரியத்தை கத்த தருவார் உண்மைதான், உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தரலி உன் வேண்டுதல் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார் உண்மைதான். ஆனால் தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை, தேவன் விரும்புகிறபடி நாம் வாழ்ந்தால் நம்முடைய மன விருப்பத்தை எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றுவார், அதில் சந்தேகம் இல்லை. அப்போ மன விருப்பத்தை கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு நான் எப்படி இருக்க வேண்டும் என்றால், முதலாவது கேள்விப்படுகிற காது. கர்த்தர் அடிக்கடி பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிரப்பண்ணும். கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. தேவன் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் வார்த்தையால் நிறைந்திருக்கிற கர்த்தருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே தேவன் பேசுகிறார். உங்கள் காதை கொடுக்கணும். ஆண்டவர் குறித்து பேசுகிறாங்களே, சபையில் பிரசங்கம் பிரசங்கிக்கப்படுகிறது, ஆனால் நம்முடைய காதை கொடுப்பது இல்லை. சிலர் ஒரு காதில் வாங்கிட்டு ஒரு காதில் விட்டுருவாங்க. நீங்கள் சேபாவின் ராஜஸ்ரீ கேள்விப்படுறாங்க. அப்போ நீங்கள் பல விதத்தில் நம்முடைய காது திறந்திருக்க வேண்டும். பிரசங்கத்தை கேட்க போனால் சபையில் நம்முடைய காது திறந்திருக்கணும். ஆண்டவர் குறித்து கேள்விப்படணும். இன்னும் அதிகமாய் பக்தர் பாடுறார், இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் புத்து கேள்விப்படணும். அப்போ எவற்றை எல்லாம் கேள்விப்பட வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கேள்விப்படும். நமக்கு ஒரு ராஜ்யத்தை ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ராஜாதி ராஜா வரப்போகிறார். நமக்கு ஒரு பெரிய அரண்மனையை நியமித்து கொண்டிருக்கிறார். அவருடைய காரியத்தை குறித்து, அவருடைய கீர்த்தியை குறித்து கேள்விப்பட வேண்டும். இன்றைக்கு உலகத்தின் காரியத்தை பலதை கேள்விப்படுறீங்களே. சத்தியத்தை குறித்து எனக்கு கேள்விப்படலை, உபதேசத்தை குறித்து நீங்கள் எனக்கு கேள்விப்படலை, வார்த்தையின் மகத்துவம் நீ கேள்விப்படலை, வார்த்தையின் ஆழத்துவம் கேள்விப்படலை. என்ன, எது வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க? ஏதோ பாரம்பரியத்துக்கு பைபிளை சுமந்துட்டு இருக்கிறீங்க. பாரம்பரியத்துக்காக நீங்க சபைக்கு போய் கொண்டிருக்கிறீங்க. இன்னும் உண்மையான வேதத்தை இன்னும் உங்கள் காதுகள் என்னை கேள்விப்படவில்லை. பேசுனா ஐயோ புதுசா இருக்குது, கேள்விப்படாத ஒண்ணு. இத்தனை வருஷம் விசுவாசியான போதிலும், இத்தனை வருஷம் ரசிக்கப்பட்ட போதிலும் இன்னும் ஆவிக்குரிய சத்தியங்கள் இன்னும் கேள்விப்படவில்லையே. உலக பிரகாரமான பலவித உலக ஆசீர்வாதத்தின் செய்தி தானே கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கண்டித்து கொண்ட வார்த்தையில் இன்னும் கேள்விப்படவில்லையே. உங்கள் காதுகள் சத்தியத்தை பேசுகிற போதகருக்கு செவி கொடுக்கிற காதாய் மாறட்டும். சிலருக்கு வந்து சத்தம் சரியாக கேட்க தெரியாது. சாமுவேல் திருக்கதாசி நமக்கு தெரியும், சின்ன பையன். சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு சொல்கிறார். யார் கூப்பிட்றான்னு சொல்லி தெரியல. அப்போ ரெண்டாம் முறை சத்தம் கேட்குது. உடனே போய் போகிறார். எழுதி தாத்தா, எழுதி தாத்தா, இப்படி சத்தம் கேட்குது, நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா? இல்லைப்பா, நான் கூப்பிடலப்பா. திரும்ப போகிறார். தாத்தா, என்ன கூப்பிட்டீங்களா தாத்தா? இல்லைப்பா, நான் கூப்பிடலப்பா. அப்போ அவருக்கு எழுதி தாத்தாக்கும் சந்தேகம் வருது. அப்போ ஒருவேளை தேவன் கூப்பிடுவாரா இருக்கும். சொல்லி கொடுக்குறாரு, இனி சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு சொல்லி சத்தம் கிடச்சுன்னா சொல்லும் மடியன் கேட்குறேன்னு சொல்லுப்பா. ஆ சரி, இல்லை பாருங்க, நான் யோசிக்கிறேன். சாமுவேல் அப்போ சின்ன பையனாக இருக்கும்போது தேவாலயத்தில் தான் இருக்கிறாரு, ஏழிக்கில தான் வளர்றாரு. அப்போ ஏழி சத்தமும் தெரியல பாருங்க. ராத்திரி மிட் நைட்டில் சத்தம் கேட்குது. இது தேவனுடைய சத்தம்னு சொல்லி தெரியலை, இல்லை இது ஏழி சத்தம்னு சொல்லி கூட தெரியலை. எனக்கு இதுவரைக்கும் பல தேவ சமூகத்து தான் போகிறீங்க, சபைக்கு தான் போகிறீங்க,
போதட்ட வார்த்தையை தான் கேட்குறீங்க, ஆனாலும் இன்னும் ஆவியானவர் தான் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு இன்னும் உங்களுடைய காதுகள் சரியாய் கவனிக்கவில்லை, காதுகளை கொடுக்கல. வேதமினத்திரமா சொல்கிறது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சத்திய உபதேசத்தை கர்த்தர் போதிக்கிறாருன்னா காது எங்க இருக்குது உங்களுக்கு? முக்கியமான உபதேசத்தை ஆலோசனை கொடுத்தா நம்ம காதை கொடுப்பதில்லை, செவி கொடுப்பதில்லை. நம்முடைய மன விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய காது கேள்விப்படுகிற காதை மாற வேண்டும். கடிந்து கொண்டு பேசினாலும், ஆலோசனை கொடுத்தாலும், தட்டி பேசினாலும் கர்த்தர் எனக்கு தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட வேண்டும். நம்முடைய காது எப்பொழுதும் தேவ சத்தத்தை கேட்பதற்கு கூர்மையா இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு தாவீதுட்ட, பெலிஸ்தனை மேற்கொள்ளுமாப்பா, ஆமா, முசுக்கட்டை செடிமுள் வருகிற ஓசையை நீ கேட்கும் போது. அப்ப எவ்வளவு சத்தம் கேட்க பாருங்க, பாளையம் பறங்கி இருக்கிறாங்க, யுத்த களத்துல எவ்வளவு சத்தங்கள் கேட்கும். முசுக்கட்டை செடி மேல வருகிற சின்ன சத்தத்துக்கு எங்கெல்லாமே வெளியே பேசியிருப்பாங்க, ஐயோ யுத்தத்து போவோம், பயங்கரமா அழுகுன்னு சத்தம் இருக்கும், ஆயுதங்களை தீட்டுகிற சத்தம் கேட்கும், பயங்கரமான சத்தங்கள் எல்லாம் தூரத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு மெல்லிய சத்தத்திற்காக அந்த சத்தம் தாவீதுக்கு மட்டும்தான் கேட்டது. இந்த சத்ததற்காக முசுக்கட்டை செடியில காத்து கொண்டிருக்கிறார். ஐயா தேவ சத்தம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்துல காத்துருங்க. உங்கள் காரியங்களுக்காய் என்ன காரியத்தை கத்த செய்ய வேண்டும், எதற்காய் பேச வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறீங்களோ தேவ சமூகத்துல கத்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். சத்தம், தேவனுடைய சத்தம் உங்கள் காதுகள் கேட்கும். இரண்டாவது வசனத்துல சாலமோனிடத்தில் வந்து நம்முடைய கால்கள் எப்படி இருக்கிற தேவ சமூகத்தில் இருக்குதா, நம்முடைய கால்கள் நீதியின் வழியில் நடக்கிறதா, பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறதா, பாவியுடைய வழியில் நில்லாதன் போடப்பட்டிருக்கு, நம்ம பாவியில வழியில் நிற்கிறோமா? இந்த சேபாவின் ராஜஸ்திரி கேள்விப்பட்ட போது விரைந்து வருகிறாங்க. ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம், இயேசு நன்மை செய்வார்னு கேள்விப்பட்டிருக்கலாம், இன்றைக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார், ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை பக்கத்தில் இருக்குன்னா போய் ஆண்டவர் ஆராதிங்க, இன்றைக்கு உங்கள் கால்கள் விரைந்து ஓடி தேவ சமூகத்து போய் நிற்கட்டும். இல்லைன்னா தூரத்தில் நிற்கலாம், தேவன் முன்பதாக தான் நிற்கிறார், உங்கள் கால்கள் தேவ சமூகத்தில் போய் நிற்கட்டும். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. இடுக்கமான வழி உண்டு, விசாலமான வழி உண்டு. இன்னைக்கு உங்கள் கால்கள் விசாலமான பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறதா? இடுக்கமான வழியிடத்துல வந்து பாருங்கள், பின்பதாக விசாலமான ஒரு ஸ்தலத்துல போய் நிற்க முடியும். விசாலமான பாதை நரகத்துக்கு நோயராய் போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உங்கள் கால்கள் பாவத்துக்காய் விரைந்து ஓடி கொண்டிருக்கிற கால்களா இருக்கிறதா, இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற கால்களா இருக்கிற உங்கள் கால்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காய் அவரை பின்பற்றி கொண்டிருக்கிற கால்களாய் மாறட்டும். மன விருப்பம் நிறைவேறும். மூன்றாவது, மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவரிடத்தில் சம்பாஷித்தார். மனதின் காரியத்தை, அதாவது முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆராதனை அப்படின்னு சொல்லப்படும் போது ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் செயல்பட வேண்டும். இந்த மூன்றும் செயல்படவில்லை என்றால் அது இட் இஸ் நாட் ட்ரூ வர்ஷிப், அது முழுமையான ஆராதனை அல்ல. சரீரம் என்னப்படுதுன்னா, பாட்டு படிக்கும் போது வாய்த்துறது, பாட்டு படிக்கிறோம், நம்முடைய கைகளை தட்டுகிறோம், சில இடத்துல கைகளை உயர்த்துகிறோம், கைகளை அசைக்கிறோம், இதெல்லாம் ஆராதனை, சரீரத்துடைய வேலைகள். கண்ணை மூடுகிறோம், கண்ணீர் பிடிக்கிறோம், இதெல்லாம் சரீரத்துடைய வேலைகள். ஆத்துமா, மான்கள் நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவின் உள்ளத்தில் வாஞ்சித்து கதறுகிறது. ஆறாவது நேரத்தில் ஏன் நம்முடைய கரங்கள் நம்முடைய சரீரம் செயல்படுதுன்னா, ஒருமனத்திற்காக. இந்த ஒருமனம் உண்டாகப்படும் போது ஆத்துமா செயல்படும், வாஞ்ச பெருகும். தேவனை பார்க்கணும், அவர் விசுவாசிக்கணும், அவரை உணரணும், தேவ வார்த்தையை கேட்கணும், வாஞ்ச பெருகும். பார்த்தீங்கன்னா சில இடத்துல பாடல் வரிகள் தோடும், சிலரை ஆறாவது நேரத்தில் பாடல் வரிகள் உற்சாகப்படுத்தும், ஊக்கப்படுத்தும், அபிஷேகிக்கும். அந்த சில சம்பவங்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகள், இது வாஞ்சை அதிகமாக பெருகும்போது ஆத்துமா வாஞ்சை பெருக்கும். ஆறாவதுல ஆத்துமா செயல் உண்டு. அப்போ இந்த வார்த்தை நம்ம புல்லரிக்கிற மாதிரி இருக்கும், தீர்க்க தரிசன வார்த்தை நம்ம உற்சாகப்படுத்தும். இந்த ஆவி இந்த சரீரத்துடைய வேலையும் ஆத்மாவுடைய வேலையும் எங்கே நம்ம கொண்டு போகுது, ஆவிக்குள்ளாய் கொண்டு போகிறது. ஆறாவதுல அப்போ அந்த ஆவிக்குள்ளாய் போகும்போது மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவம். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வருஷத்து ஒரு முறை தான் பழைய பாட்டில் பிரதான ஆசாரியில் போக முடியும். கையில் ரத்தம், ஆட்டுக்குடி ரத்தம் இருக்க வேண்டும். இன்னொன்று அந்த தூப கலசம் இருக்கணும், தூபம், அதாவது ரத்தம் பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. தேவ சமூகத்தில் ஆவிக்குள்ளாய் ஆராதிக்க போகிற நிலைமையில் நம்முடைய மனதின் காரியத்தை வெளிப்படுத்துவதற்கு
அதாவது பரிசுத்தம் தேவை, இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டு கழுவப்பட்டிருக்கிற பரிசுத்தம் தேவை. இரண்டாவதாக துதியின் அனுபவங்கள், துதித்தலோடு அவர் சன்னதிக்கு முன்பதாக வாருங்கள். தேவ சமூகம் முன்பதாக துதித்தலோடு தூபத்தோடு போய் நின்னுங்க. அதன் ஆவி ஆத்துமா சரிதம். அப்போ வந்து வேற யாரும் பார்க்க மாட்டோம், யார் ஒர்ஷிப் பண்றா, யார் மியூசிக் வாசிக்கிறா, யார் பக்கத்தில் நிற்கிறா, யார் நடத்துறா, யார் பாட்டு பிடிக்கிறதெல்லாம் பார்க்க மாட்டோம். தேவனும் நான் மட்டும் முன்பதாக நின்று அவர் அன்பு கூர்ந்து கொண்டிருப்போம், பேசிக் கொண்டிருப்போம். இதுதான் ஒரு உண்மையான ஒரு ஆராதனை. பரிசு தலங்கத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள். மனதின் காரியத்தை வெளிப்படுத்துவதற்கு ட்ரூ ஒர்ஷிப் இஸ் நீட். இன்றைக்கு தேசத்தில் பலவிதமான துரு ஆராதனைகள் பெருகி கொண்டிருக்குது, அண்ணி அக்னி இறக்கி கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் ஆராதனைகள் அல்ல, உணர்த்துவது ஆராதனை. ஆர்ப்பாட்டத்தில் முடிவதெல்லாம் ஆராதனை, அர்ப்பணிப்பில் முடிவது ஆராதனை. பரிசுத்தாவின் ஆராதனத்தில் உணர்த்துகிறாவின் அவராக வெளிப்படுவார். உணர்வு பூர்வமாய் ஆராதிப்பது ஆராதனை. ஆராதனை நமக்குள் எப்படி இருக்கிறது? நாம் முழு மனதோடு ஆராதிக்கிற ஆராதனை உங்களுக்கு இருக்கட்டும், மன விருப்பம் நிறைவேறும். அதுக்கப்புறம் பாருங்க, கண்கள், காண்கிற கண்கள். தேவ அந்த ஆலயத்துடைய மண்டபத்தை பார்க்கும்போது கண்கள் பிரமிக்கிறது. நம்முடைய கண்கள் பரிசுத்தமானவை நோக்கட்டும், நம்முடைய கண்கள் தேவ பிரசன்னத்தை பார்க்கட்டும். தாவீது சொல்றார், உம்மை பார்க்க ஆசையா இருந்து இந்த வல்லமையும் மகிமையும் கண்டேன். தேவ சமுத்திரபுரம் உம்மை பார்க்க ஆசையா இருந்து எனக்கு ஒரு ஆசை, உம்மை பார்க்கணப்பா, உம்மை பார்க்கணப்பா, உம்மை பார்க்கணப்பா. யோபு சொல்றார், கண்ணோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். கண்கள் தேவ சமூகத்தை பார்த்த கண்களை மாறட்டும். மோசே தேவ பிரசன்னத்தை பார்த்தார், ஓரப்பில் கர்த்தருடைய அக்கினியை பார்த்தார். மோசே சீனாய் மலையில தேவனுடைய மகிமை பார்த்தார், முகமுகமாய் அவரை தரிசித்தார். இன்னைக்கு நம்முடைய கண்கள் அவரை பார்க்கிற கண்களாய் மாறட்டும். நம்முடைய காது அவரை குறித்து கேள்விப்பட்டால், அவருடைய வருகை குறித்து கேள்விப்பட்டால், அவருடைய ராஜ்யத்தை குறித்து கேள்விப்பட்டால், நம்முடைய கண்கள் அவருடைய ராஜ்யத்துக்கு நேராக நடந்தால், நம்முடைய மனது முழுமையை அவரை மாத்திரம் ஆராதித்தால், ஒரு நாள் வரப்போகிறது இயேசு கிறிஸ்து இரட்சகராய் வரப்போகிறார். மீண்டும் திரும்ப இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பராய் வரப்போகிறார், விடுவிக்கிறார் வரப்போகிறார், ராஜாதி ராஜாவாய்த்து மீண்டும் ஒரு நாள் வரப்போகிறார். நம்முடைய கண்கள் அன்றைக்கு அவரை ராஜாவாய் பார்க்கும். நம்முடைய கண்கள் அவரை பார்ப்பதற்கு ஆயத்தமாகட்டும். இன்றைக்கு இங்கே கேள்விப்பட்ட ஒவ்வொரு காரியமும் ஒரு நாள் பார்க்கிற நாள் ஒன்று வரப்போகிறது. மேன்மையான ஒரு நாள், அவரோடு கூட உலாவுகிற ஒரு நாள், தேவ பிரசன்னத்தில் அவரை ஆராதிக்கிற ஒரு நாள் வரப்போகிறது. அன்றைக்கு அந்த நாளை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய கண்கள் ஆயத்தப்படட்டும், கண்களில் பரிசுத்தம் உண்டாகட்டும், மன விருப்பம் நிறைவேறும். அதுக்கப்புறம் பாருங்க, ராஜாவை நோக்கி பேசி கொண்டிருக்கிறார், நான் நம்முடைய ஞானத்தை கொடுத்து வர்த்தகத்துவத்தெல்லாம் கேள்விப்பட்டது மெய்யாயிட்டு. கன்ஃபஸிங் டங், உண்மை அறிக்கணும். ஆண்டவரே நீர் வல்லமை உள்ளவர். ஆறாம் நேரத்தில் ஜப நேரத்தில் ஒரு ஜபம், அவரை நோக்கி பேசுங்க. அவர் விரும்பி கொண்டிருக்கிறார், நீங்கள் பேசுவது விரும்பி கொண்டிருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காக எங்கெங்கெல்லாம் போய் பேசுகிறீங்க, டாக்டர்கிட்ட பேசுகிறீங்க, வக்கீல்கிட்ட பேசுகிறீங்க, போலீஸ்காரங்கிட்ட பேசுகிறீங்க, ஊர் தலைவர்கிட்ட பேசுகிறீங்க, ஐயா உங்களுடைய பிரச்சனைக்காக தீர்வு ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அவர்கிட்ட போய் ஆண்டவர் இயேசுவே, உங்களுக்கு ஜபம் பண்ண தெரியாமல் இருக்கலாம், இயேசுவே நீங்கள் வல்லமை உள்ள தேவன், ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்கிற கர்த்தர். அவர்கிட்ட பேசி பாருங்க, உண்மையை ஒத்துக்கொள்ளுங்க. அவங்க சொல்கிறாங்க, பார்த்தது ஞானம் எல்லாம் மெய் என்று சொல்றாங்க. உண்மையை ஒத்துக்கொள்ளுகிற நாவும், அறிக்கையிடுகிற நாவும், தேவ சமூகத்தில் அறிக்கை செஞ்சு பாருங்க. கடைசியாய் பாருங்க, ஏற்கனவே ராஜா மிகுந்த ஆஸ்திகள் எல்லாம் உள்ளவர், சொத்துக்கள் உள்ளவர், பொண்ணு வெளியிலாம் இருக்குது. நம்ம ரத்தினங்களோடு, பரிவாரங்களோடு, கந்த வர்க்கங்களோடு, மிகுந்தியான ஆஸ்திகளோடு வந்து நிற்கிறாங்க, கொடுக்கிற கரங்கள். இன்றைக்கு நம்முடைய ஆண்டு ராஜாதி ராஜா, அவருக்கு எல்லாமே இருக்குது, ஆசை இருக்குது. நான் போகிற சபை பெரிய சபை, பாஸ்டர் செலுத்திட்டு இருக்கிறார், அவருக்கு ஏன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு சந்தேகம் வரும். கொடுக்கறதை மாட்டு நிப்பாட்ட வேண்டாம். எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அறுப்பீர்கள். நாம எல்லாம் விதைக்கிறோம். கொடுத்தது என்று சொன்னால் தேவன் இருக்கிற இடத்தில் கொடுப்பது காணிக்கை, தேவனுக்காய் கொடுப்பது காணிக்கை. தேவைகள் இருப்பது இருக்கிற இடத்தில் கொடுப்பதல்ல காணிக்கை, தேவன் இருக்கிற இடத்தில் கொடுப்பது, தேவனுக்காய் கொடுப்பது. நம்முடைய கரங்கள் கொடுக்கிற கரங்களா இருக்குதா? தசம்பாகத்தை கொடுங்க, முதற்பலனை கொடுங்க, உற்சாக காணிக்கையை கொடுங்க, மிஸ்திரிகளுக்காய் கொடுங்க, ஏழைகளுக்காய் கொடுங்க, தரித்திரக்கு உதவுங்க. இன்னைக்கு கொடுக்கறதில் நம்முடைய கைகள் நீட்டப்படட்டும். நம்முடைய கைகள் நீட்டினால் தேவனுடைய கரத்தை நீட்டுவார். வானத்தின் பலனை திறந்து இடம் கொள்ளாமல் போகட்டும் மட்டும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். உற்சாகமாய் கொடுங்கள், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்த அளவில் அழைக்கிறீர்களோ அதே அளவில் உங்களுக்கும் அழைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இன்னைக்கு நம்முடைய கரங்கள் கொடுக்கிற கரங்களாய் மாறட்டும். சில காரியத்தை பேசினேன், நம்முடைய காது கேள்விப்படுகிற காது, தேவனுடைய வார்த்தையை கேள்விப்படுகிற காது, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற காது. இரண்டாவதாக
நம்முடைய கால்கள் தேவ சமூகத்தில் விரைந்து ஓடி நிற்கிற கால்கள். மூன்றாவது நம்முடைய மனசு கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனது. நான்காவது நம்முடைய கண்கள் அவருடைய பிரசன்னத்தை மகிமையை வல்லமையை பார்க்கிற கண்கள், தேவ ராஜ்யத்தையும் ஒரு நாள் பார்க்கிற கண்கள், அவரையே பார்க்கிற கண்கள். அடுத்ததாக அவரிடத்தில் பேசுகிற, உண்மையை ஒத்துக்கொள்ளுகிற, அறிக்கையிடுகிற நாமும். கடைசியாக நம்முடைய கைகள், தேவனுக்காய் கொடுக்கிற கைகள். கர்த்தர் கனம் பண்ணுவார். சிறிய அளவில் கொடுத்த விதவையை கூட கர்த்தர் கனம் பண்ணி இதுவரைக்கும் அநேகரை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அஞ்சு அப்போ ரெண்டு மீனை கொடுத்த சின்ன பையனை கொண்டு கூட இன்னைக்கு பேசப்படுகிறது. ஏன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ இதெல்லாம் முடித்த உடனே விரும்பி கேட்ட ஒவ்வொரு காரியத்தை சேவாவின் ராஜஸ்ரீக்கு கொடுத்தார். ஏன் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஜெபிக்கலாமா? நாம் கேட்போம். நம்முடைய கண்கள், நம்முடைய கால்கள், நம்முடைய மனது, நம்முடைய செவி, நம்முடைய கை, இவையெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காய் பயன்படுத்தும் என்று சொல்லி அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு தகப்பனே, செய்தியை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையின் கண்கள், கால்கள், இருதயம், செவிகள், உணர்வுகள், கண்கள், நாவுகள் உமக்காய் பயன்படட்டும். இவர்களின் மன விருப்பங்கள் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். மன விருப்பத்தின்படி ஆகக்கடவுது என்று சொன்னீங்களே, விரும்பி கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கொடுத்து தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.